சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவில் கால்பதித்ததை முன்னிட்டு NSET பொறியியல் கல்லூரி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு வெளிப்பட வேண்டும், சைவ சமாத உறவில் வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், கனவும் செல்வம் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயண வேண்டும், வாடகைகளுக்கு செயல்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். பாரதியுடைய கனவு வரிகள் அழகாக பாரதி செல்வார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், வாழை அழப்போம், கடல் நீரை அழப்போம், சந்திர மண்டலத்தை கண்டுபிடிப்போம். பாரதிய கடவுள் நினைவாச்சுங்களா? நினைவானதுல இல்லைங்களா? 20th century பாரதி கண்ட கனவு 21st century ஒவ்வொன்றாக இந்திய தலைவர்கள், இந்திய மனிதர்கள், நம் தேசத்தினுடைய அலுவலர்கள், தலைவர்கள், மாணவர்கள் ஒவ்வொன்றையும் சாதித்து சாதித்து காட்டி கொடுத்தார்கள். அவர் சொன்னாங்க, இத்ரோவோடும் தேனி மேலப்பேட்டை இன்று நாடா உதவி முறை பொறியியல் கல்லூரியிலும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதன் சாட்சி இந்த போட்டோவும் போதும். எதற்காக எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? நாளை இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இருந்து இருக்கும் பொறியியல் மாணவர்கள் தான். நாளை இஸ்ரோ வேண்டிய ஒவ்வொரு துறை தலைவர்களும் துறை இயக்குநர்களும் இருந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தான். இந்தியாவிலே பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றது. பல்வேறு மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது நாடார் சர்வதேச கல்லூரி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நாளை விஞ்ஞானிகளாகவும் இதை போன்று வாழை அழைக்க வேண்டும், கடல் மீனை அழைக்க வேண்டும், சந்தேக மண்டலத்தை கண்டு தெளிய வேண்டும். அந்த பாரத கனவை நாம் எல்லோரும் நிறைவேற்றுவதற்கு இந்த உற்று உறுதுணையாகவும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இந்த அரும்பெரும் தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள். எங்கள் சொல்லுங்க பாருங்க, இந்திய தலைவர்கள் என்பதால் தமிழக தலைவர்கள் எத்தனை பேர் பாருங்க, அந்த விண்வெளி ஆராய்ச்சியில எத்தனை தலைவர்கள் பாருங்க. நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பொறியாளர் அந்த ஐசன் அண்ணாதுரை, திரு சிவன் அவர்கள், வீரமுத்துவன் அவர்கள், பல்வேறு அளவு இருப்பார்கள், நமக்கு தெரியாத தலைவர் இருப்பார்கள். அவர்கள் எல்லோருடைய சாதனைகளை நாம் பாராட்டுவதிலும் அவருடைய அடி வெற்றி நாமும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாணவர்கள் செயல்பட வேண்டும் தான் என்னுடைய தனியான வேண்டுகோள். இந்த இனிமேல் ஏதாவது எம்மை அழைத்து சிறப்பு செய்து உங்களுக்கு உற்சாகமூட்ட வாய்ப்பளித்த இந்த அத்துணை அறிஞர் பெருமளுக்கும் நன்னுள்ளங்களுக்கும் இங்கே கூறியிருக்கும் மீடியா நண்பர்கள், மாணவர்கள், பொறியியல் கல்லூரியுடைய சாதனையாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள்.